வேளாண் சட்டங்களை எதிர்த்து நாடு முழுவதும் முழு அடைப்பு நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அமைந்துள்ள சதுக்கம் அருகே ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளவமுதன். இளவமுதன், தற்போது அங்கு நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். பல புதுச்சேரியில் பாரத் பந்த் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ், திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்த இந்த பந்த் போராட்டத்தும் விவசாயிகளின் ஆதரவாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் வேளாண் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் இந்த போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரியின் பேருந்துகள் இயக்கப்படவில்லை, ஆட்டோ டெம்போக்கள் இயக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் மறியல் போராட்டம் 12 மையங்களில் புதுச்சேரியில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கமான ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தின் போராட்டம் இந்திரா காந்தி சதுக்கத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் ஆகிய சாலைகள் சந்திக்கக்கூடிய இந்த சதுக்கத்தில் ஐஎன்டிசி தலைவர் பாலாஜி தலைமையில் அதன் நிர்வாகிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் சாலைகளை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்னதாக இந்திரா காந்தி சிலைக்கு அவர்கள் சாலை மாலை அணிவித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து தற்பொழுது இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அடுத்து எந்த ஒரு விதமான போராட்டத்தை அழைப்பு விடுத்தாலும் அதனை வெற்றிகரமாக நடத்துவோம் என ஐஎன்டிசி தலைவர் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். இந்த போராட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு இப்பகுதியில் வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து போலீசார் வந்து குவிக்கப்பட்டு அனைவரும் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாலா, நன்றி. முதல் விரிவான விவரங்களுக்கு